ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 8 மற்றும் 9 வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் உங்களால் எந்த நல்ல பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது. சுக்கிரன் உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரித்து ஜூன் 18, 2022 வரை உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். புதன் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து குருவால் ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கங்களை குறைத்து ஜூன் 26, 2022 வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ராகு உங்கள் ராசியின் 7 வீடான களத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். கேது உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து உங்கள் உடல்நலனை பாதிப்பார். சனி பகவான் உங்கள் ராசியின் 5 வீட்டில் வக்ரகதி அடைவதால் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். குரு உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு பாதகமான பலனை ஏற்படுத்துவார். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களால் எந்த அதிர்ஷ்டங்களையும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அதிக ஏமாற்றங்களும் தோல்விகளும் ஏற்படலாம். ஜூன் 18, 2022 முதல் ஜூன் 26, 2022 வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் சற்று உதவிகள் கிடைக்கும். நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். காதலர்களுக்கு இது ஏற்ற மாதமாக இருக்கும். உங்கள் காதல் உறவு நீடித்ததாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பரஸ்பரம் நம்பிக்கை மலரும். இதனால் பிணைப்பு வலுப்பெறும். திருமண வாழ்க்கை நிறைய நம்பிக்கை, பரஸ்பர மரியாதை மற்றும் நெருக்கம் ஆகியவற்றுடன் இணக்கமாக இருக்கும். கூடுதலாக உங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் ஆதரவாகவும் ஒத்துழைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிடுவார்கள். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் கவர்ச்சியான இடங்களுக்கும் பயணம் செய்யலாம். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பேறு கிடைக்கும். ஒரு சிலர் கர்ப்ப காலத்தில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். துலாம் ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம். உங்கள் செலவுகள் விண்ணத்தொடும் அளவு அதிகரிக்கலாம். உங்கள் சேமிப்பில் இருக்கும் பணம் கரையலாம். நீங்கள் உங்களுக்கு இருக்கும் செலவுகளை சமாளிக்க அதிக வட்டி விகிதத்திற்கு பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு பெரிய தொகையை வீடு அல்லது வாக பராமரிப்புக்காக செலவு செய்ய வேண்டிய தேவை ஜூன் 12, 2022 வாக்கில் ஏற்படலாம். உங்கள் வங்கி கடன் தாமதமாகலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். புது வீடு வாங்கும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற முடியாமல் போகலாம். உங்களுக்கு இருக்கும் கடன்களை அடைத்து பண வரவை அதிகரிக்க உங்கள் சொத்துக்களை நீங்கள் விற்றுவிட முயற்சிக்கலாம். சொத்துக்களில் பணத்தை முதலீடு செய்யவும் இது ஏற்ற நேரம் இல்லை. நீங்கள் கவனமாக இல்லை என்றால் பண விஷயங்களில் ஜூன் 4, 2022 முதல் ஜூன் 17, 2022 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மெதுவாக நிச்சயமான முன்னேற்றம் உண்டு. நீங்கள் பணியில் வளர்ச்சி காண்பீர்கள். பணியிடத்தில் நீங்கள் புகழ் பெறுவீர்கள். உங்கள் தரம் உயரும். கலைத்துறை மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் சில தடைகளை சந்திப்பீர்கள். ஆனால் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பீர்கள். பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் உகந்த வேலை கிடைக்க பெறுவார்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. புதிதாக பணியில் சேர்ந்தவர்கள் பிரகாசிப்பார்கள். வெளிநாடு சார்ந்த உத்தியோகம் சிறிது பதற்றம் மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்க
பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி டிரேடிங் மற்றும் டிரான்ஸ்போர்ட் துறை செழிக்கும். கரி எண்ணெய், மரம், செங்கல், மார்பிள்ஸ் மற்றும் இரும்பு தொழில் மூலம் கணிசமான லாபம் கிடைக்கும். மருந்து, ஒப்பனை பொருட்கள், ஆடை விற்பனை மூலம் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். மளிகை வியாபாரம் மூலம் சாதாரண மிதமான லாபம் கிடைக்கும். டிராவல், ஹோட்டல், உணவுத்துறை மற்றும் பால் துறையினர் பெரிய லாபம் காண்பார்கள். வீடு விற்றல் வாங்கல் தொழில் செய்பவர்களும் கணிசமான லாபத்தை காண்பார்கள். துலாம் ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மருத்துவர்கள், பொறியாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் துறைகளில் சிறப்பாக செயல்பட இயலும். அதே நேரத்தில் மருத்துவம் மற்றும் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் தங்கள் தொழில்களில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை காணலாம். தவிர வழக்கறிஞர்கள், ஆலோசகர்கள் மற்றும் உளவியலாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஆனால் ஊடகங்கள், பொழுதுபோக்கு மற்றும் திரைத்துறையில் உள்ளவர்கள் வெற்றி மற்றும் நேர்மறையான விளைவுகளுக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களில் சிலர் புகைப்படம் எடுத்தல், வடிவமைத்தல் மற்றும் மாடலிங் துறைகளில் அங்கீகாரம் பெறலாம். அதே சமயம் எழுத்தாளர்கள், ஓவியர்கள், ஜோதிடர்கள் மற்றும் எடிட்டிங் ஆகியோரும் தங்கள் வேலையை சிறப்பாக செய்வார்கள். மறுபுறம் விளம்பரங்கள் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான வேலை ஆரம்ப போராட்டம் மற்றும் கடின உழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரும். கூடுதலாக சிலர் June 2022 அரசியலிலும் விளையாட்டிலும் சிறப்பாக செயல்படலாம். துலாம் ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் இருக்கும் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குரு உங்கள் ராசியின் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களால் எந்த நல்ல செய்தியையும் எதிர்பார்க்க முடியாது. தற்போது இருக்கும் நேரத்தில் உங்களால் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது. எனவே நீதிமன்ற வழக்குகளை தவிர்த்து விடுவது நல்லது. கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் போகலாம். June 18, 2022 முதல் June 25, 2022 வரையிலான காலகட்டத்தில் உங்கள் நில உரிமையாளர் மற்றும் வீட்டில் வாடகைக்கு இருப்பவர்களுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள போதிய காப்பீட்டை எடுத்துக் கொள்வது நல்லது. சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறலாம். துலாம் ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாத இறுதியில் நீங்கள் சில உடல் உபாதைகளை சந்திக்க நேரும். இருமல், சளி, ஜுரம் போன்ற சிறு சிறு உபாதைகளுக்கு துலாம் ராசியை சார்ந்த ஆண் அன்பர்கள் ஆளாவார்கள். பெண்கள் நரம்பு மற்றும் தோல் அல்லது ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்கள். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு பிரச்சனை, அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. பற்களில் கவனம் தேவை. இதயம் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் இந்த மாதம் சிறிது நிவாரணம் பெறுவார்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஆரோக்கியத்தில் மேன்மைபட சனி பகவானை பூஜை செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசி மாணவர்கள் June 2022 தங்கள் பள்ளிகள் அல்லது கல்லூரிகளிலும் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களிலும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சிலர் உதவித்தொகை மற்றும் தகுதி சான்றிதழ்களையும் பெறலாம். உயர்கல்வியில் வெளிநாட்டில் இருந்தாலும் மருத்துவம், பொறியியல், மேலாண்மை மற்றும் ஊடக மாணவர்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது. உயர்கல்வியில் வெற்றி பெறலாம். தவிர நீங்கள் போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் வெற்றி பெறலாம். அதே சமயம் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் நிறுவனங்களில் விரும்பிய வேலைவாய்ப்புகள் அல்லது சேர்க்கைகளை பெறலாம். ஒட்டுமொத்தமாக துலாம் ராசி மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி கற்றல் மற்றும் உயர் படிப்புகளுக்கு இது ஒரு பிரகாசமான மாதமாக தெரிகிறது. பயணம் மற்றும் குடியேற்ற பலன்கள். குரு மற்றும் சூரியன் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் முடிந்தவரை பயணம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. June 4, 2022 முதல் June 17, 2022 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் அவசர தேவைக்காக பயணம் செய்ய நேரலாம். கடைசி நேரத்தில் பயணம் செய்ய திட்டமிடுவதால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். பயணத்தின் போது உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம். உங்களுக்கு செல்லும் இடத்தில் போதிய தங்கும் வசதிகள் கிடைக்காமல் போகலாம். நிலுவையில் இருக்கும் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள். RFE இடம் தேக்கம் அடையலாம். விசா சார்ந்த விஷயங்களில் அதிக தாமதங்கள் ஏற்படலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் H1B பெட்டிசன் அல்லது விசா June 27, 2022 வாக்கில் தேக்க நிலையை அடையலாம். நீங்கள் வெளிநாடு பயணம் செய்வதை அடுத்த சில மாதங்களுக்கு தாமதிக்க முயற்சிக்கலாம். நீங்கள் விசா ஸ்டாம்பிங் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் பிறந்த சாதக பலனை பார்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இது உங்களுக்கு மற்றொரு சோதனை காலமாக இருக்கும். நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்த பின்னரே செயல்படுவது நல்லது. June 18, 2022 முதல் June 26, 2022 வரையிலான காலகட்டத்தில் ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு சற்று நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில்
விரதம் எடுக்க முயற்சி செய்யுங்கள். சிவன் மற்றும் விஷ்ணுவை தனி கிழமைகளில் வணங்கி வர முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதய மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.